டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இனிய காலை வணக்கங்கள். கதை வழி அறமொழி என்ற இந்த நிகழ்விலே இன்றைக்கு கடவுள் சம்பந்தமான ஒரு விடயத்தை கூற இருக்கின்றேன். கடவுளிடம் நாங்கள் இதை கேட்க வேண்டும். எல்லோருமே நாங்கள் கடவுளிடம் இன்பத்தைத்தானே கேட்கிறோம். நல்லது நடக்க வேண்டும், என்ற மகனுக்கு நல்லது நடக்க வேண்டும், என்ற மகளுக்கு நல்ல கல்யாணம் நடக்க வேண்டும், என்னுடைய சின்ன ஆறாம் ஆண்டு படிக்கின்ற பையன் ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ண வேண்டும், இதுதானே நாங்கள் விரங்களாக கேட்பது. அர்ச்சனை செய்கின்ற போது கூட ஐயரிடம் சொல்லி இந்த நாமங்களையும் நட்சத்திரங்களையும் சொல்லி சொல்லுகின்ற போது நினைத்துக் கொள்வது இந்த நல்ல விடயங்களைத்தான். ஆனால் கஷ்டக்கத்தையே வரமாக கேட்ட, கஷ்டத்தையே தனக்கு தர வேண்டும் என்று கடவுளிடம் கேட்ட ஒரு கதை நான் சொல்லப்போகின்ற கதை. கஷ்டத்தை கடவுளிடம் கேட்பதா? மகாபாரதத்தில் இறுதியிலே போரெல்லாம் முடிந்து விட்டது, கௌரவர் சேனை முழுமையாக அழிந்து விட்டது, திருதராட்டன் காந்தாரி மட்டும் அதிலே மிஞ்சி இருக்கிறார்கள், இங்கே தர்மன் பஞ்சபாண்டவர்கள் மிஞ்சி இருக்கிறார்கள், பஞ்சபாண்டவர் ஆகிய தர்மனுக்கு முடிசூட பெற்றாயிற்று. இப்போது கண்ணன் தன் வந்த வேலை, அதாவது தர்மங்களை பாதுகாப்பதற்காக அவன் எடுக்கின்ற அவதாரத்தில் நோகத்தின் அடிப்படையில் வந்த வேலை நிறைவேறியதன் காரணத்தினாலே அவன் திரும்ப தன்னுடைய மதுராபுரிக்கு செல்வதற்கு துவாரகாபுரிக்கு செல்வதற்கு ஆயத்தமாகிறான். ஆயத்தமாகின்ற போது ஒவ்வொருவரிடம் விடைபெறுகின்ற போது ஒவ்வொருவரும் சில சில விடயங்களை கேட்கிறார்கள். தர்மன் கேட்கிறான், கண்ணா கண்ணா கண்ணா, நான் இந்த உலகம் அநியாயங்களுக்கு ஆட்படுகின்ற போது அவதரிக்கிறது என்ற முடிவு கொண்டவன் நீ, அதை விட்டு விடாதே. கண்ணன் சரி அப்படியே என்றான். வீமன் சொன்னான், நல்ல பலசாலியாக வேண்டும், இருக்கு பலசாலியாகவே வாழ்க்கையை போக்க வேண்டும் என்று சொன்னான். சரி, அதுபோல அர்ஜுனன் வில்வித்தை சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று கேட்டான். சரி, திரௌபதி எனக்கு இனிமேல் இப்படியான துன்பங்கள் வரப்போகக்கூடாது என்று கேட்டால் சரி. இறுதியாக கண்ணன் தேடுகிறான், அவனுடைய கண்கள் தேடுகின்றன. யார்? பாண்டவர்களை ஈன்றெடுத்த தாயாகிய குந்தி தேவியை தேடுகின்றன. அவளுக்கும் ஏதாவது வரம் கொடுக்க வேண்டுமே, ஆனால் அவள் இங்கே இடையத்திலே காணவில்லையே. இறுதிய நிறைவிலே குந்தி தேவியை கண்டுவிட்டான். கண்டுவிட்டு குந்தி தேவியிடம் விடைபெறுவதற்காக அவ போய் சொல்கிறான், அத்தை என்னை ஆசீர்வதித்து துவாரகாபுரிக்கு அனுப்பி வையுங்கள், அவள் நன்றாக வாழ்கண்ணா, நன்றாக இது நன்றாக அரசாட்சி என்றெல்லாம் கூறிவிட்டு எனக்கும் நீ ஒரு வரம் தர வேண்டும் என்று கண்ணனிடம் கேட்டார். கண்ணன் எதிர்பார்த்து கொண்டிருந்தது அதைத்தானே, குந்தி தேவிக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுக்க வேண்டும். அப்போ அவள் கேட்கிறாள், கண்ணா எனக்கு இதுவரை இருந்ததைப் போல இனியும் இதிலும் பார்க்க மேலாக கூட துன்பங்களை நீ தர வேண்டும், துயரங்களை நீ தர வேண்டும். கண்ணன் திகைத்து விட்டான். என்ன இது, எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வதற்கு வழிகோலுகின்ற போது குந்தி தேவி மட்டும் துயரங்களை தரும்படி கேட்கிறாளே, ஏன் கேட்கிறாள் என்று யோசிக்கிறான் அவன். இவளுக்கு வாழ்க்கை பூராக துயரங்கள் தானே நடந்தன. பிறந்தபோது பிறந்த அரண்மனையில் வளர முடியவில்லை, குந்தி போசனுடைய அரண்மனையிலே வளர்ந்ததன் காரணத்தினாலே குந்தி தேவி என்ற பெயர் பெற்றவள். பிறகு துருவாச முனிவர் கொடுத்த வரத்தினாலே அதை சூரியனை நோக்கி மந்திரங்களை செவித்து சிறு வயதிலேயே கர்ணனை பெற்றுவிட்டு குழந்தையை இழந்த அந்த துன்பத்துக்குள்ளானவள். பின்பு பாண்டவர் பிள்ளை இல்லாத நீண்ட காலம் இருந்து தேவர்கள் இணைந்து பாண்டவர்களிலே மூன்று பேரை ஈண்டு கொண்டவள். பிற்பாடு கூட அவர்களுக்கு அரசுரிமை கிடைக்கின்ற போது துரியோதனன் செய்த கொடுமையினாலே மிக துன்பப்பட்டவள். வனவாசத்துக்கு பாண்டவருடன் சென்றவள், அஞ்ஞாதவாசத்துக்கு போகாது விட்டாலும் வனவாசத்துக்கு சென்றவள். இப்படி பல துன்பங்களை வாழ்க்கை பூராக அனுபவித்தவள். கர்ணனை பழைய மானன்று அறிந்த இறந்த பிற்பாடு அதற்காக கவலைப்பட்டவள். ஏனைய எல்லோரும் 18 அக்ரோன் சேனை அங்காலே இங்காலே பல கோடி சேனைகள் இறந்தபோது துன்பப்பட்டவள் இந்த யுத்தத்தினாலே. அப்படியானவள் திரும்பவும் துயரத்தை கேட்கிறாளே. அதற்கு அவள் சொன்னாள், கண்ணா நான் துயரத்தை கேட்பதற்கு உரிய ஒரு காரணம், துயரம் வந்த போதெல்லாம் நான் உன்னை நினைத்தேன். பாண்டவர்களுக்கு துயரம் வந்தபோது அவர்களை காப்பாற்றுவாய் என்று உன்னைத்தான் நினைத்தேன், அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உன்னைத்தான் நினைத்தேன், எனக்கு துன்பம் வந்தபோது கூட உன்னைத்தான் நினைத்தேன். ஆகவே இந்த துன்பங்களை தந்த போதுதான் நான் உன்னை நினைக்கின்றேன், துன்பங்கள் இல்லாவிட்டால் நான் உன்னை நினைத்திருக்கவே மாட்டேன். ஆகவே கண்ணா
நீ இனிமேலும் எனக்கு துன்பத்தை தந்தால்தான் நான் உன்னை நினைப்பேன், அல்லது இன்பத்தை மட்டும் தந்தால் எனக்கு ஆணவம் வந்துவிடும், கடவுளை நினைக்க மாட்டேன், கடவுளை நினைக்காதவன் உலகத்திலே வாழ்ந்து பிரயோசனமில்லை, ஆகவே வாழறிவன் ஆகிய கடவுளை நினைப்பதுதான் உலகத்திலே பிறந்ததன் பயன், அந்த பயனை நான் அடைய வேண்டும் என்று சொன்னால், அதன் வழி நான் முத்தியை அடைய வேண்டும் என்று சொன்னால், எனக்கு துன்பங்களை தந்தால்தான் நான் உன்னை நினைக்க முடியும், ஆகவே எனக்கு துன்பங்களை தா என்று கண்ணனிடம் வரமாக கேட்டால் கண்ணன் மகிழ்வாக தந்தேன் என்று கொடுத்தான். குந்தி நல்ல முறையில் வாழ்ந்து கடவுளை அடைந்தாள் என்பது மகாபாரதம் இறுதியிலே சொல்லுகின்ற விடயம். இதன்படி கஷ்டங்கள் தான் எங்களுக்கு நல்லதை என்ன செய்கின்றன என்ற செய்தியை உங்களுக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.